வெல்கம் டு அவர் ஜெகேஎல்எம் கிச்சன் இன்றைக்கி சப்பாத்திக்கு நல்ல டேஸ்டான சைடிஷ் தால் ஃப்ரை எப்படி நல்ல டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் தால் ஃப்ரை செய்ய இரநூறு கிராம் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அதோட மூணு ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ திரும்பவும் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டோம் ஊற வச்சுருக்க பருப்பை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதோட ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் எட்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இந்தளவுக்கு கீறி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சீரகம் அதோட திரும்பவும் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நாலு விசில் வச்சு இறக்கிக்கலாம் நாலு விசில் வச்சு இறக்கிக்கிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதோட கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு நல்லா சூப்பரான சைட் டிஷ் தால் ஃப்ரை நல்ல டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்